மூணாவது கடின போராட்டம். இந்த கடின போராட்டம் யாருன்னா 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனம். பார்வோனுடைய கரத்திலிருந்து இவ்வளவு ஜனத்தையும் விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்துட்டா பெரிய பிரச்சனையில் மாட்டி, பெரிய பிரச்சனையில் தப்பி வேற ஒரு பிரச்சனையில் மாட்டின மாதிரி மோசை இப்போ எங்கே மாட்டிக்கிட்டாரு? பார்வோன்ற போராடிக்கிட்டு இருந்த அவர் இப்போ இந்த 30 லட்சம் ஜனத்தோட போராட வேண்டிய மற்றொரு போராட்டத்தில் வந்து என்ன செய்கிறாரு, இவர் மாட்டிக்கொண்டிருக்கிறார். கடின போராட்டம், கடின போராட்டம். அதுவும் இந்த எதனால் இந்த 30 லட்சம் ஜனத்தை நடத்துறது கடின போராட்டம்னா, இந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவருக்கே பொறுமை இழந்து போச்சுங்க. இவங்களை திருத்தலாம், சரிப்படுத்தலாம், இவங்களை உருவாக்கிடலாம்ங்கிற நம்பிக்கை ஆண்டவருக்கே என்ன செஞ்சிருச்சு, ஒரு கட்டம் வரும்போது அவரே பொறுமை இழந்துட்டார். அவர் சொல்கிறாரு, இது வணங்கா கழுத்துல ஜனமப்பா. மோசையை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னை விடு, நான் இப்பொழுது என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன். இந்த ஜனம் அத்தனையும் நான் என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன். ஏன்னா இந்த இது எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வணங்கா கழுத்துள்ளவர்கள், எவ்வளவு சொன்னாலும் கீழ்ப்படியாத, உணர்வில்லாத, கீழ்ப்படியாத ஆட்கள். இந்த ஜனத்தோடு தான் இன்னைக்கு மோசையை கத்தர் என்ன செய்கிறாரு, வழி நடத்துகிறார். ஒரு கடின போராட்டம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சில கடினமான காரியங்கள் தான் நம்மளை சிறந்த மனிதர்களாக உருவாக்கி விடுகிறது. ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. இந்த ஆற்று ஓரத்தில் பாருங்கள், அழகான கூழாங்கற்கள் இருக்குது. அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டில் மீன் தொட்டி இது மாதிரி இடங்கள்லாம் ஷோகேஸ் மாதிரி என்ன செய்கிறோம், அழகாக வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம்? அந்த கல்லுகள் எத்தனையோ அடிகளை, கடின பகுதிகளை கடந்து வந்திருக்கிறது. ஆறு மலையிலேருந்து ஆரம்பித்து வருது. அங்கேருந்து வரும்போது அங்கேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன கல்லுகள் அது கரடு முரடாக தான் இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து ஒவ்வொரு பாறையிலையும் அது மோதி 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 ஒவ்வொரு இடத்துல மோதும் போதும் அந்த ஷார்ப்பான கூர்மையான பகுதிகளெல்லாம் அதை அடித்து நொறுங்கி நொறுங்கி கீழே தரைப்பகுதிக்கு வந்து சேரும்போது அது எல்லா பக்கமும் வலுவலு வலுவலுன்னு இருக்கக்கூடிய அழகான கல்லுகளாக என்ன செஞ்சிருது, மாறி விடுகிறது. கடின போராட்டம். இந்த மோசே இவ்வளோ பெரிய தேவ மனிதனாகவும் தீர்க்கதரிசியாகவும் இவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு மனிதனாகவும் மாறுவதற்கு இவருடைய வாழ்க்கையில் வந்து இந்த கடின போராட்டம் ஒரு காரணமாக அமைந்தது. ஹல்லேலூயா. இல்லை கரங்களை தெரிக்கிறதுல பயன்படுத்தலாமா? இவங்க எவ்வளவு சிறப்பான மக்கள் தெரியுமா? எகிப்திலேருந்து வெளியே வந்து 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே என்ன செஞ்சிட்டாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன முறுமுறுப்பு? இப்போ செங்கடல் வந்துருச்சு. இங்கே அந்த செங்கடல் அந்த போகிற அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவங்க போய் ஒரு பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கினாங்க அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்குனாலே ரெண்டு பக்கம் மலைக்கு நடுவில் இருக்கிறது தான் பள்ளத்தாக்கு. இவர் பள்ளத்தாக்கு நடுவில் போயிட்டாங்க. இங்கிட்டு இங்கிட்டு மலை இருக்குது, முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோன் வந்துட்டான். இப்போ மோசே எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க அப்படி சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து சொல்கிறாங்க, எகிப்தில் எங்களுக்கு கலர் இல்லைன்னா இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து எங்களை சாகடிக்க கொண்டு வந்த பேச்சு பாருங்கள், எப்படி அருமையான பேச்சு. ஆவிக்குரிய ஜனம், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம், பேச்சு எப்படி இருக்குது, எப்படி இருக்குது நம்ம வீடுகளில், எப்படி இருக்குது, எப்படி இருக்குது? கேட்கும்போதே இனிமையாக இருக்குதா? கேட்கும்போது ஆவியில் நிரம்பலாம் அப்படி தோணுதா? அல்லது கேட்கும்போது இருக்கிற ஆவியும் இல்லாமல் போகுதா? எத்தனை தடவை பேசுகிறாங்க, எங்களுக்கு அங்கே கலர் இல்லைன்னா எங்களை இங்கே கொண்டு வந்த, வனாந்திரத்தை சாகடிக்கவா கொண்டு வந்த, சாப்பாடு இல்லைன்னு உடனே இதைத்தான் பேசுவாங்க, தண்ணி இல்லைன்னு உடனே இதைத்தான் சாவைத்தான் பேசுவாங்க. ஆனாலும் ஆண்டவர் பொறுமையாக அவங்களை என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். இந்த மோசையும் பொறுமையோடு அவர்களை என்ன செய்கிறாரு, வழி நடத்த. கடின போராட்டம் மோசைக்கு, பெரிய கடின போராட்டம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்த சில பள்ளம் மேடுகள், சில கடினமான பாதைகள் எல்லாம் கத்தர் நடத்தி வந்தது தானா? கத்தர் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். மோசே இல்லை, அவங்களும் இவங்களும் அல்ல. நம்ம நினைக்கிறோம் இவங்க நடத்துகிறாங்க, அவங்க நடத்துகிறாங்க, அல்லது இவங்க சொன்னனால இப்படி ஆகிப்போச்சு, இவங்க நம்ம காலரை வாரிட்டாங்க, இவங்க நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்துட்டாங்க, இவங்க நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துட்டாங்க. இல்லை, கத்தர் நம்முடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறார். கத்தர் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு தெரிய மாட்டேங்கி, மோசேட்ட போய் போய் முறுமுறுக்கிறாங்க, மோசே இப்போ நாங்கள் என்ன செய்ய, இப்போ நாங்கள் என்ன செய்ய, இப்போ நாங்கள் என்ன செய்ய. பின்னாடி பார்வோன் வர்றான்,
உமக்கு போறக்கு வேற வழியே கிடைக்கலையா? இந்த காட்டுக்குள்ளதான் கொண்டாடணுமா? இந்த செங்கடலுக்குள்ளதான் எங்களை கொண்டாடணுமா? ஜனம் முறுமுறுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இடங்களில அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை ஜனங்க முறுமுறுக்கும் போதும் இந்த மோசே உடனே ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடுறார். ஆண்டவரே நான் என்ன செய்ய, ஆண்டவரே இவ்வளோ இத்தனை லட்சம் ஜனத்தை நீங்க நடத்திட்டு வர சொன்னீங்க, நான் வந்துகிட்டு இருக்கேன், இத்தனை பேரை நான் எப்படி நடத்தி கொண்டு போவது? இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, மாபெரும் பிரச்சனை வந்திருக்கிறது, இதில் நான் என்ன செய்வது? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தார், எதிர்பார்த்தார். கர்த்தர் ஒவ்வொரு முறையும் பதிலை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கடின போராட்டம் இருக்குதா? கர்த்தரை நோக்கி பாருங்க. இந்த கடின போராட்டம் தான் நம்மளை சிறந்த மனிதர்களாய், தேவ மனிதர்களாய், ஆவிக்குரிய மனிதர்களாய், கனி கொடுக்கும் மனிதர்களாய் உருவாக்கும் அனுபவங்கள். ஹல்லேலூயா. நான்காவது பார்க்க போற இன்னொரு போராட்டம், மாம்ச போராட்டம். எல்லாரும் சொல்லுங்க,